விஷால் ஜாதகத்துல தோஷமா கோயில் டூர் பரிகாரங்கள் இலவச கல்யாணம் எல்லாமே அதுக்குதானா ரெண்டு ஆக்ட்ரஸோட லவ் பிரேக்கப் கல்யாணமும் நிச்சயதார்த்தத்தோட நின்று போச்சு இதுக்கெல்லாம் காரணமே ஜாதகத்துல இருக்க தோஷம் தான்றதுனால ஆக்டர் விஷால் பல கோயிலுக்கு போய் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வரதா தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு ரீசெண்டா பதினோரு ஏழை ஜோடிகளுக்கு விஷால் இலவசமா கல்யாணம் பண்ணி வச்சதும் அதோட ஒரு பார்ட் தானும் காசிக்கு போயிட்டு வந்ததும் இதுக்காக தானும் சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டு பெண்கள் விஷாலோட வாழ்க்கையில வந்த நிலையிலும் அவங்க கூட விஷாலுக்கு கல்யாணம் ஆகாதது காரணமோ அந்த சந்தோஷம் சொல்றாங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆகியும் ஆக்டர் விஷாலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அண்ட் விஷால் காதலிச்சுட்டு வரதா ஆரம்பத்துல தகவல் ஒண்ணு பரவுச்சு அதுக்கப்புறமா அனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட விஷாலுக்கு என்கேஜ்மெண்டே நடந்த நிலையில கடைசியில் அதுவும் கல்யாணம் வரைக்கும் முடியாம போயிடுச்சு கல்யாணமே ஆகல நான் காசிக்கே போறேன்னு ரீசெண்டா ஆக்டர் விஷால் காசிக்கு ஒரு ஆன்மீக ட்ரிப் போயிட்டு வந்ததும் கல்யாண தடை நீங்கதான் பேச்சும் அடிபட்டு வந்துருந்துச்சு காசிக்கு விஷால் போயிட்டு வந்த நிலையில பிரதமர் மோடிக்கு ட்வீட் போட பதிலுக்கு அவரும் போட்ட ட்வீட் விஷால் அரசியல்ல என்ட்ரி கொடுக்க போறாரா அப்படின்ற கேள்வியும் நிறைய பேருக்கு ரீசெண்டா பதினோரு ஏழை ஜோடிகளுக்கு இலவசமா கல்யாணமும் பண்ணி வச்சு பல குடும்பத்தோட ஆசிர்வாதத்தையும் ஆக்டர் விஷால் வாங்கியிருக்காரு கண்டிப்பா சீக்கிரமா காதல் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியிலே பேசியிருந்தார் விஷால் இந்த நிலையில அவரோட ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதால தான் இப்படி பண்ணிட்டு வர்றாருன்னு சில தகவல் எல்லாம் வெளியாச்சு ஆக்டர் விஷாலோட கல்யாணம் இத்தனை வருஷமா தரப்பட்டு வர காரணம் அவருக்கு நாகதோஷம் இருக்கிறதாவும் அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்கிறதா ஜோசியர்கள் சொன்ன நிலையில தான் இப்ப அவரு பரிகாரங்களை பண்ணிட்டு வர்றாருன்னு சொல்லப்படுது ரீசெண்ட் ஆக்டர் விஷால் தரம்சாலா அண்ட் குக்கே கே சுப்பிரமணிய கோயிலுக்கு போய் சர்பதோஷ நிவர்த்தி பூஜையும் ஆஷ்லேஷ பலி பூஜையும் பண்ண போட்டோஸ் தான் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு எல்லா தோஷமும் சீக்கிரமா நீங்கினதுக்கு அப்புறமா விஷாலோட கல்யாணம் சீக்கிரமா நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது கல்யாணத்துக்கு முன்னாடி விக்னேஷ் சிவனோட நயன்தாராவும் ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் இதே மாதிரி தோஷ நிவர்த்தி பண்ணதானும் தகவல் எல்லாம் வெளியாகிருக்கேன் இந்த நிலையில விஷால் கோயில் கோயிலா போயிட்டு தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க பரிகாரம் எல்லாம் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கல்யாணம் தான் எப்ப நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம்